கிறிஸ்துவுக்கள் அன்பான கர்த்தரது யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்க முடியாத தடைகள் வரக்கார் சோர்வு வர காரணம் என்ன, அதை நாம் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ஜெபத்தினால நிலையா இல்லாதபடி நம்ம விழுந்து விடுகிறோம், சோறு வர காரணம் என்ன? எபேசியர் 6:12 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா வான மண்டல பொல்லாத ஆவியோடும் துரத்தனும் அதிகாரத்தோடும் நம்மளுக்கு யுத்தம் உண்டு. ஆகியனால்தான் ஜபம் என்பது ஒரு ஆயுதம். ஜபமே ஜெயமாய் மாற்றி கொடுக்குற அந்த ஜபத்தில் எந்த விதத்தில் உங்களுக்கு சோர்வு கொண்டு வருவான், குடும்ப சூழ்நிலையில் இல்லை உறவின மத்தியில் எந்த சூழ்நிலையும் உங்களை ஜபம் பண்ண முடியாதபடி அதிகமாய் மனசோர்வு கொண்டு வருவான். ஒருவர் வியாதிப்பட்டுக்கலாம், நீ எல்லாம் ஏன் ஜபம் பண்ணுற, உனக்கே வியாதின்னு சொல்லி பிசாசு உங்களை வஞ்சிப்பான். பிசாசு மேற்கொள்ளாதபடி ஜபத்தில் உறுதியாருங்கள், உபத்திரத்தில் பொறுமையார்கள். வேதம் சொல்கிறது முதல் காரியம், நீங்கள் செய்யும் பாவம். உங்கள் மனசாட்சி, ஒரு ஊழியத்தை நீங்கள் பாடக்கூடியவராகலாம், இசை வாசிக்கலாம், அது சொல்லுவாங்க நீ நேற்று தினத்தில் அநேக பாவம் செஞ்ச, நீ இல்லை என்ன செய்யப்பாத, ஊழியத்தை செய்யாத, உனக்கு தகுதி இல்லை. உன் மனசாட்சியை சத்துருவானவன் அவன் குத்தி கொண்டே இருப்பான். பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ முடியாத, ஜெபிக்க முடியாத அந்த மனசாட்சி உன்னை குத்தி கொண்டே தான் இருக்கும். ரெண்டாவது, தேவாலயத்தில் அநேக தூங்குவாங்க. ஜெபிக்கும் போது பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கும் போது தூக்கம் வரும், தேவாலயத்துக்கு போகும்போது தூக்கம் வரும். இந்த தூக்கம் என்பது பிசாசு உங்களுக்கு சோர்வு கொண்டு வர, நீ இவ்வளோ நேரம் உழைச்சியில் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, 8 மணி நேரம் வேலை நீ 10 மணி நேரம் செஞ்சுருக்க, அதனால் தயவுசெய்து என்ன பண்ண, கொஞ்ச நேரம் தூங்கு. நம்ம அதிகாலையில் ஜெபிப்போம், அலாரம் வைப்போம், ஆனால் மனசாட்சி என்ன சொல்லும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, ரொம்ப பலவீனம் ஆகிட்டேன். அது தூக்கத்தின் பிசாசு. சில பேர் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குள்ள செய்தி வேலையில் கொட்டாய் விடுவாங்க, அது கொட்டாயில் கெட்ட ஆவியாக சத்ருவனை மேற்கொள்ளுவோம். மூன்றாவது, நீ ஜெபிக்கும் போது உன் குழுவினர்கள், இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு வேளை தகப்பனா தாய், ஒரு மகன் ஒரு மகள், நீ குடும்ப ஜோமான போகிற சினிமா, அம்மா இந்த பாட்டு பாடாதம்மா, எனக்கு பிடிச்ச பாட்டு பாடு, இந்த பைபிள் வாசி, இது செய்யாத, உங்களுக்குள்ள யார் பலவீனமாக இருந்தால் அவனை பிரித்து கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, முதல் நாள் உங்கள் பொண்ணு வெளியே போவான், அடுத்த நாளும் உங்கள் பையன் வெளியே போவான், அவங்க ரெண்டு பேரும் ஜபம் எதுக்கு, அந்த ஜபத்தை பிசாசு உடைப்பான். சபையில் பார்த்தீங்கன்னா பெண்களைக்கும் ஜபம் பண்ணுவாங்க, அதில் என்ன செய்வாங்கன்னா போதகரமாகவோ வழி நடத்தவங்க யார் ஜபம் பண்ணாலும் முதல்ல அவங்க பேர் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, இவங்க ஜபம் பண்ணுங்க, உடனே நான் சீனியராக இருக்கிறேன் நான் தான் ஜபம் பண்ணுவேன், என்னை இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சபையை விட்டு வெளியே கொண்டு வந்துடும். இது ஒரு பிரிவின ஆவி. ஜபிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கு, நீ செஞ்சது சரி, இனிமேல் நீ ஜெபிக்காத, உன்னை சொல்லிட்டாங்களே, நீ அங்கே போகாத, சபைக்கு போகாத, சத்துருவானவன் மேற்கொள்ளுவான். அதிலிருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். யூதா 20:21 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவ ஜெபத்திலே தேவன் உங்களை உறுதிப்படுத்துவார். அழகாக சொல்லுகிறார், அதே எபேசியர் 6:18 வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனது உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நீ முழங்கால படிட்டு ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார்.
அப்ப உனக்கு நன்மை தீமை உண்டாக்குற ஞானத்தை அந்த ஜெப வாஞ்சில கத்து கொடுப்பான். நீ எதில் விழுந்திருக்கிற, எதில் சரி பண்ணணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்க. உண்மையாக நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களால் எந்திரிச்சு வரவே முடியும். தேவனுடைய தொடுதல், அவருடைய அசைவாடுதல் இருக்கும் போது உங்களால் எந்திரிச்சு வரவே முடியாது. ஆனால் அதே நீங்கள் பாவம் செஞ்சிட்டா உங்கள் ஜெபத்தில் உங்களால் உட்காரவே முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அந்த பரிசு அபிஷேகம் உங்களை கர்த்தர் வழி நடத்த கிருபை செய்வார். அப்ப உங்க ஜெப வாழ்க்கையிலே ஜெபிக்கும் போது கர்த்தரே உனக்கு திறந்த வாசலை கொடுப்பார். நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் நின்று தேவைகளை சந்திப்பார். நீதிமான் ஏழு தடவை வந்தாலும் எட்டு தடவை வந்தாலும் எந்திரிப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அப்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். நீங்களும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த சத்துருவானவன் சோர்வின் ஆவியோ, பிரிவின் ஆவியோ, தர்க்கத்தின் ஆவியோ, சண்டையின் ஆவியோ உங்களுக்குள்ள கிரியே செய்ய முடியாது. அந்த பரிசுத்த ஆனவரே தேற்றவரை உங்களை வழிநடத்த கிருபை செய்வார். சாத்தான் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவி பெற்ற போது சத்துரு உங்களை மேற்கொள்ளாது, அந்த அபிஷேகம் உங்களை காத்துக்கொள்ளும். நீங்கள் ஜெபிக்க முடியாத வரும் தடைகள் சோர்வுகளை மேற்கொள்வது எப்படி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தயவு சரி ஜோம் ஆளுத போறப்பா, எனக்கு தூங்குற வேணப்பா, ஜோம் நம்மது பாட்டு சுருக்கி கொடுங்கப்பா. யாருக்கா நீங்க ஞானமா செய்ய, தேவன் உங்களுக்கு ஞானத்தை கத்த கொடுப்பா. அன்பு பலது பிதாவி, ஜபமே ஜெயமா நாங்க பார்த்தப்பா. சோர்வட்ட ஜபம், தூக்கத்தின் ஜபம், இந்த சத்துருவான மேற்கொள்ளாதவுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. இதிலிருந்து எப்படி மேற்கொள்ளுன்னு பார்த்தப்பா, அது மேற்கொள்ள வழிகளை கற்றுக் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா. தேவன் எப்படி உங்களை வழிநடத்த ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்வார்.